ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சிம்பிளான பாசிப்பருப்பு அல்வா நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்து சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அல்வா. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அல்வா பண்ணுறதுக்கு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ முதல்ல நம்ம முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு மாவை நல்லா சளிச்சிட்டு இதில் சேர்த்துப்போம். சளிச்சிட்டு சேர்த்தோம்னா அல்வா நல்லா நம்மளுக்கு நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க இந்த மாவு வேகிற வரைக்கும். மற்ற அல்வா பண்ணுற மாதிரி இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. சீக்கிரமே இந்த பாசிப்பருப்பு மாவு வெந்துடும். ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பத்து நிமிஷம் போல் ஆச்சு, மாவு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 2 கப்பு பால் சேர்க்குறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து வேக வைக்கலாம். பால் சேர்த்து நல்லா ரிச்சாக இருக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். நல்லா கலந்துகிட்டே இருங்க ஒரு 10 நிமிஷம். கடைசியாக இப்போ நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்லைனா வெல்லம் கூட சேர்க்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை சரியானதாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இனிப்பாக வேணும்னா 2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேரும்படி நல்லா கலந்துக்கோங்க. நெய் சேர்த்து சேர்த்து இதை நல்லா கலந்துகிட்டே வாங்க. அல்வா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்ம பாசிப்பருப்பு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்சு சத்துங்க. சீ யூ சூன். பாய்.